இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, தீய பழக்கத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது, இந்த உலகத்திற்கு நாம் எப்படி உப்பாக மாறுவது, இதைத்தான் பார்க்க இருக்கிறோம். பைபிளை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து நிறைய உவமைகளை சொல்லியிருக்காரு, அதுவும் குறிப்பாக உப்பை பற்றி சொல்லியிருக்காரு. உப்பு உணவிற்கு சுவை தருகிறது, அது மட்டும் இல்லை, அது கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நாமும் கூட இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்க வேண்டும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சுவை கூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். கெட்டு போகாமல் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை தான் நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நிறைய தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் செய்கிற எல்லா செயல்கள் தொடர்ந்து செய்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செயலுக்கு அடிமையாகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு தீய பழக்க வழக்கமோ போதை பழக்கமோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை மாற்ற ஆண்டவரால் முடியும். அந்த வல்லமை ஆண்டவரிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம கூட அபிஷேக் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட நட்புகள் இருந்திருக்கு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து எப்படி இவங்க மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ராங் டைரக்ஷனில் டாப் ஸ்பீடுன்னு, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது தவறான பாதையில ரொம்ப வேகமா முன்னேறி போறதுன்னு. எனக்கும் கூட அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. நண்பர்களோடு எப்பொழுதோ ஒரு முறை என்று ஆரம்பித்த இந்த பழக்கம் நாட்கள் போக போக இப்பொழுது ஒரு அடிமைத்தனமாக மாறியது என்று அபிஷேக் சோரேக்கு தெரியவில்லை. நான் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சேன், அப்புறம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கு பிறகு போதைப் பொருட்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வரும். அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களை அடிக்க கூட செஞ்சிருக்கேன். நிறைய முறை அபிஷேக்கின் தாயும் தந்தையும் அபிஷேக்கிற்கு புரிய வைக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒருபோதும் அபிஷேக் அவர்கள் சொன்னதை பொருட்படுத்தவில்லை. இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்காக என்ன பல தடவை அவங்க அடிக்க கூட செஞ்சிருக்காங்க. எனக்கு நிறைய விஷயங்களை அவங்க புரிய வச்சிருக்காங்க. நாங்கள் இருக்கிற இடத்துல எங்கள் அப்பா பாஸ்டருங்கிறதுனால அவர் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதோட அங்கே நிறைய கிறிஸ்துவர்கள் இருந்தாங்க. அதோட நான் அங்க ஜனங்க கண்ணில் படாம அப்படி இருக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. உங்களுக்கே புரியுதுல அது எப்படி இருக்கும்னு. ஜனங்க என்ன பார்ப்பாங்க, பார்த்துட்டு அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, அவர் வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப வருத்தப்படுவாரு. அபிஷேக்கின் கூட இருந்த நண்பர்களே அவரை கொல்ல நினைத்ததுதான் அவருடைய கோபத்திற்கு காரணமாக அமைந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கூட இருந்த நண்பர்கள் கூடவே எனக்கு சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது, ரொம்பவே அடிதடி சண்டை எல்லாம் போடுறாங்க. அவங்க என்னை கொல்றதுக்கு ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தாங்க, என்னை கொல்ல ரொம்ப முயற்சியும் பண்ணாங்க. எங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க பயந்துட்டாங்க, என்ன அந்த இடத்துல இருந்து உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. சில நாட்களுக்கு பிறகு அபிஷேக் வீட்டிற்கு திரும்பி வந்த போது, நீ பைபிள் காலேஜுக்கு போக விரும்புகிறாயா என்று அவருடைய உறவினர் ஒருவர் அவரிடம் கேட்டார். முதலில் அதை அவர் மறுத்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்குள்ள நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நினைவு எனக்கு வந்தது. என் குடும்பத்தோட பேக்ரவுண்ட பார்த்தேன், எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவனா, ஆனா இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்து எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், சங்கீதம் 34:8 வசனத்துல இது எழுதியிருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை முயற்சி பண்ணி பாக்கலான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு எனக்கு அங்கிருந்து போன் வந்தது. ஃபார்ம் மிச்சம் இருக்கு, நீ அதை போடுறியான்னு கேட்டாங்க. சரி போடலான்னு நானும் சொன்னேன். பைபிள் பயிற்சி காலத்தில் அபிஷேக் கேட்ட ஒரு விஷயம் அவருடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தது. அந்த பைபிள்ல எழுதின வசனம் இதுதான், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் அது ஒன்றிற்கும் உதவாது. நான் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் இந்த பூமிக்கு உப்பாய் இருப்பேனா, உப்போட சுவைத்தன்மை இல்லாம போச்சுன்னா அது எதுக்குமே உதவாதுன்னு. நான் என்ன உப்பா நினைச்சுக்கிட்டேன், என்னோட சுவை கெட்டு போச்சுன்னா எதுக்குமே உதவ மாட்டேன்னு நானே எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். இதுதான் நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டது. அன்றைக்கு அபிஷேக் முழங்கால் படியிட்டு தன் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்படைத்தார். என்ன நான் அர்ப்பணிச்சப்ப முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, ஆண்டவருக்கு முன்னாடி நான் அழுது ஜெபம் பண்ணேன், நான் பரிசுத்த ஆவியானவரோட என் வாழ்க்கையை நான் உணர்ந்தேன். அதுதான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையாவே இருந்தது. என் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் எல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே ஒரே பக்கத்துல இருந்த மாதிரி. இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு முன்ன எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும்.
என் வாழ்க்கையில நான் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும் எல்லா தப்பான விஷயங்களும் ஒவ்வொரு பேப்பர்ல எழுதியிருக்க மாதிரி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் ஆண்டவர் முன்னாடி அழுத ஒரு முறை முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். நான் அதை நினைச்சதுக்கு அவர் என்ன மாத்திட்டாரு. அந்த நாளில் இருந்து அபிஷேக் ஆன்லைனில் ஒரு ஜப கூட்டத்தை தொடங்கினார். அதோடு கூட தன் தந்தையின் ஊழியத்திலும் தந்தைக்கு அவர் உதவி செய்ய ஆரம்பித்தார். அந்த இடத்துல என் கூட சில ஆண்களும் சில குழந்தைகளும் சில வாலிபர்களும் இருந்தாங்க. ஆன்லைன்ல நாங்க ஜபம் பண்றோம், ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட இருந்து பைபிள்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். அதோட ஆண்டவருக்குள்ள நாங்க வளர்றோம். எங்களோட பிரச்சனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்டு ஜபம் செஞ்சு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவுறோம். ஆவிக்குரிய ரீதியில் நாங்க அவங்களுக்கு உதவுறோம். எங்க அப்பா கூட சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஆராதனை நடத்துவோம். நிறைய நேரம் நான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்பா நிறைய நேரம் பிஸியா இருப்பாரு, நான் தான் சர்ச்சை நடத்துவேன். சனிக்கிழமை விசுவாசிகள் உபவாச ஜபம் நடக்கும், நான் ஈடுபாடா இருப்பேன். இன்றைக்கு அபிஷேக் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக அவர் தேவனுக்கு நன்றி சொல்கிறார். நன்றி அபிஷேக், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பொதுவாகவே நம்ம ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகும் போது யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க, யாருமே நம்ம மேலே நம்பிக்கையும் வைக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் நம்மேல் நம்பிக்கை வைக்கிறார். அவர் என்றைக்கும் மாறாதவர், உண்மையுள்ள தேவன். அவர் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் நினைக்கலாம், அவருக்கு வேணால் அப்படி இருக்கலாங்க, அவருக்கு வேணால் அந்த மாற்றம் வந்திருக்கு, ஆனால் என்னையால் முடியுமா, எனக்கு அப்படிலாம் ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முடியும். நம்ம பைபிள்லேயும் ஒருத்தரை பார்க்குறோம், முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு நடக்குன்னா அதே தேவன் உங்களுக்கும் அந்த வல்லமையை உங்களுக்கு தர காத்திருக்கிறார். அவருக்கு ஒரு அற்புதம் நடக்குன்னா உங்களுக்கும் அதே அற்புதம் நடக்கும். நான் உங்களுக்காக பைபிள்லேருந்து அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:20-22 தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிகள் இடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். நான் பவுலை பற்றி தான் சொல்கிறேன். பவுல் என்ன பண்ணுறாரு, இயேசுவை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்கள ஜெயிலில் போடுறாரு. அது மட்டும் இல்லை, அவங்கள வந்து துன்பப்படுத்துகிறவரா நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு தமஸ்குவுக்கு போகிற வழியில் அவரை சந்திக்கிறாரு. அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்படுது. எப்படி இயேசுவை வணங்கினவங்க எல்லாத்தையும் அவர் வந்து காயப்படுத்துறது அவருக்கு வந்து ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. அவர் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. ஆனால் இயேசுவை அவர் சந்தித்ததுக்கு அப்புறமா அவருடைய வாழ்க்கையே முழுவதுமாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அவர் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்கள். இயேசுவை குறித்து எல்லா மக்களுக்கும் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சுவை இல்லாதவர்களாக, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் தர முடியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் பவுளுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் சுவை தரக்கூடியவர்களாக அவர் மாறுறாரு. அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் மாறுறத நம்மளால் பார்க்க முடியுது. போதைக்கு அடிமை ஆயிட்டீங்க, ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டீங்க அப்படின்னா என்னால் இதில் மீண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக முடியும். ஆண்டவர் இடத்துல அந்த வல்லமை இருக்கிறது. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கை நடக்குது, என் வாழ்க்கையில் அதை மாதிரி நடக்குமா அப்படின்னு கூட நீங்கள் சந்தேகப்படலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து வெளியில் வர முடியலை, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். எப்படி பவுலுக்கு அந்த ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே புதிய வாழ்க்கையை உங்களுக்கும் தர ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். முடியாத காரியம் எதுவுமே இல்லை. முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நடக்கும், முடியும். தேவனால் அது கூடும். அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஜெபத்தின் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியலை அப்படின்னா எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த தீய பழக்கத்திலிருந்து
உங்களால் மீண்டு வர முடியலை, அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளில வர முடியலை, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. நிச்சயமாகவே உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தர நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம மல்ஹோத்ரா அவங்கள சந்திக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இந்த முறை நேஷனல் டிவியில் செயின்ட் பேட்ரிக் சர்ச் பெங்களூரு, செயின்ட் உர்சுலா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நாக்பூர் மற்றும் செயின்ட் தாமஸ் ஸ்கூல் காசியாபாத்தில் இருந்து இப்பொழுது தேசிய சேனலில், அதோடு கூட அஜ்மீரில் இருந்து அழகான ஹவாலியும் கேட்போம். இந்த பாடல்களை ஒரு புதிய வாழ்வு நிகழ்ச்சி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் கேட்டு மகிழுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து கோயர்களை பார்க்க சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தீய பழக்க வழக்கத்திற்கு நம்ம அடிமையாகும் போது அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், எப்படி நம்ம இந்த உலகத்திற்கு உப்பாக மாறலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ மோசமான பழக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களால் வெளில வர முடியும். தேவனிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறது. எந்த இடத்துல இருட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய வெளிச்சம் அதிகமாக பிரகாசிக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் நீங்கள் எவ்வளவு மோசமான ஒரு பழக்க வழக்கம், ஒரு அதுக்கு ரொம்ப அடிமையாக இருந்தால் கூட ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அதிலேருந்து வெளில கொண்டு வர முடியும். இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சௌரவ் மல்ஹோத்ரா அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க போதை மற்றும் குடி மறுவாழ்வு மைய நிர்வாக அதிகாரியாக இவங்க இருக்காங்க. எப்படி நம்ம இந்த போதைக்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிறதையும், எப்படி அந்த கட்டிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறதையும் இவங்க நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த அடிமைத்தனம் வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையால் வர்றது கிடையாது. இந்த அடிமைத்தனம் நான் உணர்வு பூர்வமாக சரியாக இல்லைங்கிறதுக்கான ஒரு அடையாளம். இது உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு வேலை. இதனால தான் இந்த அடிமைத்தனம் ஒரு நோய் மாதிரி இருக்குது. உலக சுகாதார அமைப்பும் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ உலகமும் இதை ஒரு நோயாக அடையாளம் காண்றாங்க. இதில் ரெண்டு பெரிய பகுதிகள் இருக்குது. ஒன்று சரீரம் சார்ந்திருத்தல், ரெண்டாவது மனசில் இருக்கிற அந்த ஒரு வேட்கை. மனசை சார்ந்திருத்தல், உணர்வை சார்ந்திருத்தல். இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷன் ஏன் ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கிறான், இது ஒரு பழக்கம் கிடையாது, இது வந்து ஒரு உணர்வு தேவை. எனக்கு ஒரு வேளை ஒரு பொருள் கிடைக்கலனா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், கவலையாக இருக்கும். அப்போ மன அழுத்தத்தோட வாழ்கிற ஒரு மனுஷனாக இருப்போம். என்னுடைய மன அழுத்தத்தை புரிஞ்சிக்கக்கூடிய பாடத்தை நான் கற்றுக்காத வரைக்கும், அதை சரி பண்ணாத வரைக்கும், அதுக்கு தீர்வு காணாத வரைக்கும், சாதாரண நிலைமைக்கு நான் வராத வரைக்கும், உணர்வு பூர்வமாக நான் ரிலாக்ஸ் ஆகாத வரைக்கும் அந்த விஷயத்தை என்னால் விடவே முடியாது. இதை நாம் கவனம் செலுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்குது. பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பொருள் இல்லாம வாழ்றது முடியும்னா நார்மலான ஒரு வாழ்க்கை வாழவும் நம்மளால முடியும். உங்களுக்கு பசி எடுக்கும், தூக்கம் வர ஆரம்பிக்கும், ஆபீஸ் போறதுக்கும் ஆபீஸ்ல உள்ள வேலை செய்யறதுக்குமான அந்த ஆற்றல் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தாம மறுபடியும் நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்றது 100% சாத்தியமானதுதான். இதை நம்மளால கண்டிப்பா செய்ய முடியும். நன்றி மல்ஹோத்ரா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு தீய பழக்கம் ஒரு நோய் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது ஒரு வியாதி அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி. பார்த்துட்ருக்கவங்களுக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். பொதுவாகவே நமக்கு இந்த தீய பழக்கங்கள் வரும்போது அதுலேருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்னு நமக்கு ஒரு கலக்கம் வரும். ஆனால் நிச்சயமாக அதுலேருந்து நம்ம மீண்டு வர முடியும். ஆனால் அதோட வேர் வந்து ஒரு பாவம். நம்ம தீய பழக்க வழக்கம் வந்து ஒரு பாவம். அதற்கு சரியான மருந்து இயேசு மட்டும்தான். இயேசுவால் மட்டுமே அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம அடிமையாக இருந்தால் கூட தேவனுடைய உதவியால் நம்மளால் வெளியில் வர முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டிலேயோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ யாராவது இதே மாதிரி ஒரு போதை பழக்கத்திற்கோ ஒரு தீய பழக்கத்திற்கோ அடிமையாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி தேவைப்படும், ஆலோசனை தேவைப்படும். அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org
www.cbn.com/cbn-special-offers இங்கே வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்காக ஆலோசனைகளை வழங்குவதற்கு எங்களுடைய நிபுணர்கள் தயாராக காத்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கு ஒரு புதிய வாழ்வு குடும்பத்தில் எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தீய பழக்க வழக்கத்திலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், தேவன் எப்படி உதவி செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய உதவியால் நம்ம இந்த உலகத்திற்கு உப்பாக மாறுகிறோம், அதையும் நம்ம பார்த்தோம். தேவன் வந்து நம்ம அடிமையாக இருக்கிறத விரும்புகிறது அல்ல. நம்ம நல்லா சந்தோஷமாக சுதந்திரமாக சமாதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறாரு. நீங்கள் எந்த ஒரு போதை பழக்கத்திற்கும் அடிமையாவதையும் அவர் விரும்புகிறவர் அல்ல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ ஏதும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். வாங்க, வந்திருக்கக்கூடிய கேள்விகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், அதற்கான விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்காக மிக்க நன்றி. என நாங்களுமே நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் ஏன் நான் ஒரு அடிமையாக ஆக அனுமதித்தார்? ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி. எல்லாத்துக்குமே இந்த சந்தேகம் இருக்கும். என்னை ஏங்க ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, நான் வந்து இப்படி அடிமையாயிட்டேன், எனக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை தந்திருக்கிறார். இதே தான் ஏதேன் தோட்டத்திலே நடக்குது. ஆதாம் ஏவாளை படைத்த தேவன் எல்லா மரங்களையும் அவர் உருவாக்குறாரு. ஒரு மரத்தோட கனியை மட்டும் அவர் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் சாத்தானுடைய பேச்சை கேட்டு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க. அவருடைய வார்த்தையை மீறுறாங்க, பாவத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய இந்த தீய பழக்க வழக்கத்திற்கு நம்ம அடிமையாவதற்கும் இதே கான்செப்ட் தான். நமக்கு ஒருவேளை எங்களுடைய முடிவு வந்து தவறாக எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஆகும். 1 கொரிந்தியர் 10:13 அந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, உங்கள் திராணிக்கு மேலாக அவர் உங்களை சோதிப்பது இல்லை, அது மட்டும் இல்லை, அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான வழியையும் அவர் தருகிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தில் பார்க்குறோம். அதேபடி நம்ம என்ன பண்ணோம், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். இங்கே என்ன பண்ண, முடிவு தவறாக எடுத்துட்டிங்கன்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆண்டவரே, நான் தவறான முடிவை எடுத்துட்டேன், ஏன் மன்னிச்சிருங்க, எனக்கு சரியான வழியை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். வாங்க இப்போ நம்ம அடுத்த கேள்வியை பார்க்கலாம். தீய பழக்கத்தை ஜெயிக்கிறதற்கு எப்படி ஆவிக்குரிய பலத்தை பெறலாம்? ஆவிக்குரிய இந்த வார்த்தையை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே நம்ம போதைக்கு அடிமையாவது, ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாவது, அது ஒரு வியாதியாக உடல் ரீதியாக நம்ம மன ரீதியாக நம்ம அதை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாகவும் அதை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். எபேசியர் 6:18 நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நீங்கள் அவரிடத்தில் ஜெபத்தில் நாம் தெரியப்படுத்த வேண்டும், எல்லா காரியங்களுக்காகவும் நாம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாகவே நீங்கள் வந்து போதைப் பொருளுக்கோ எதுக்கோ அதுக்கு அடிமையாகும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் அந்த போதை அல்லது கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. தேவனை உங்களுடைய வாழ்க்கையில் தூரமாக்கிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து நீங்கள் தேவனுக்கு முக்கியமில்லாத அதை செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது பாதிப்பை உருவாக்குகிறது. அதனால் நம்ம ஆண்டவரிடத்தில் வர வேண்டும், வந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னையால் இதில் வர முடியலை, மீண்டு வர முடியலை, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர், நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு தரப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நிச்சயமாக நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்ககிட்டையும் இதே மாதிரி கேள்விகள் இருந்தால் நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணி கேட்கலாம். இல்லை எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். உங்களுக்கு இதே மாதிரி கேள்விகள் இருந்தால் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்கு ஜப ஆலோசனை தேவைப்படுகிறது, அல்லது அந்த பழக்கத்திலிருந்து கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு மீண்டு வர உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. இறந்து போன உடலை உங்களால் மறுபடியும் உயிர் தர முடியும் கர்த்தாவே. வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு உங்களால் சுகம் தர முடியும் ஆண்டவரே. இப்போ பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக ஜபம் பண்ணுறோம் கர்த்தாவே. அது உங்களுக்கு எதிரானது ஆண்டவரே. அவங்க உங்களை ஆராதிக்கணும் அவங்க நினைச்சாலும் அவங்களுடைய போதை பழக்கமோ கெட்ட பழக்கமோ அவங்கள தடுக்குது ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் கர்த்தாவே. நீங்கள் பவுலை சந்தித்தது போல அவங்களுடைய வாழ்க்கையிலும் சந்திங்க ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. மற்றவங்களுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க எப்படிப்பட்ட போதை பழக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் இப்போ அவங்க கையை நீட்டி அவங்கள தொட்டு அவங்க மனசை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண மாற்றத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. நீட்பர் இயேசு மூலமாக ஜபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே அதற்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இட் மீன்ஸ் நீங்க அவர்கிட்ட வரணும், அவர்கிட்ட உங்களுடைய தேவைகளை வேண்டுதல்களை நீங்கள் சொல்லணும். அப்போது அவங்களுக்கு அதை நிச்சயமாகவே நிறைவேற்றி தருகிறார். அப்போது அவர் எப்படி வல்லமை உள்ளவர், நல்லவர் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய நம்பிக்கையை நாம் தேவன் மேல் வைக்க வேண்டும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட போதை பழக்கத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த வசனம் வந்திருக்கு. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, பாக்கியவானாக மாறுங்க. இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். Thank you.
ரொம்ப அருமையான பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.